கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. கடல் கண்டு விலகி ஓடிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு இப்பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். அதன் பிறகு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. நமக்கு தெரியும், சமுத்திரம் இரண்டாக பிளந்தது, ஜனங்களுக்கு முன்பாய் பாதை உண்டானது, ஜனங்கள் எந்த தடையும் இல்லாம கால் நனையாமல் அடுத்த கரையில போய் ஈஸியா சேர்ந்தார்கள். இது எப்படி சாத்தியமானது? இரண்டாவது வசனத்தை பார்த்தீர்களானால் தெரியும், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமா இருந்தது. ஸ்தானம் என்றால் அவர் வந்து இருப்பதற்கு ஏற்ற இடம். என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று ஏசாயா 60 சொல்லுகிறார். அதாவது அவருடைய பாதம் வந்து தங்குகிற இடம், அவர் வந்து இருக்கிற இடம். எனவேதான் யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை, கடல் கண்டு விலகி ஓடிற்று. அப்படி என்றால் கடல் யாரை கண்டு விலகி ஓடினது? என்னை கண்டா என்று கேட்டால், என்னை கண்டால் கடல் எப்போ என்னை விழுங்கலாம் என்றுதான் கொந்தளிக்கும். ஆனால் எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த காலை வேளை ஆராதனையில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் பாதையை காணக்கூடாதபடி மூடி இருக்கிற சமுத்திரம் எனக்குள்ளே இருப்பவரை கண்டு விலகி ஓடும். நன்மையை நோக்கி புறப்படுகிற, வாக்குத்தத்தத்தை நோக்கி புறப்படுகிறவர்களுக்கு எதிரே சமுத்திரமும் யோர்தானும் எரிகோவும் இதே போல தடைகள் எல்லாம் உண்டாகும். தடை இருப்பதினால் இனி நன்மை இல்லை என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவர் இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு. அப்ப முதல்ல கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீ விலகாத, நீ நில்லு, அது விலகும். ஆமென்லாம் சத்தமா சொல்லணும். ஆமென். நம்ம பிரச்சனை என்னன்னா, பிரச்சனையை பார்த்துட்டு நாம விலகிறோம். நாம விலகுவதனால பிரச்சனை சால்வ் ஆயிருமா? நிச்சயமா சால்வ் ஆகாது. இந்த வழியே ஓடனா அது சுத்தி சுத்தி திருப்பி அப்படிதான் வரும். நாம் விலகுவதனால் பிரச்சனை சால்வ் ஆயிருமா? இல்ல, நாம் விலகுவதனால சால்வ் ஆகாது. இந்த சமுத்திரம் விலகணும். அதற்கு என்ன செய்யணும்? நாம நிக்கணும். நாம நின்னாதான் நமக்குள்ள இருப்பவருடைய வல்லமை விளங்கும், நமக்குள்ள இருப்பவருடைய வல்லமை வெளிப்படும். ஆமென். நீங்கள் நின்று கொண்டு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எதை கண்டு தயங்கினாயோ, எதை கண்டு கலங்கினாயோ, எதை கண்டு சோர்ந்து போனாயோ, அதை உன் கண்களுக்கு முன்பதாகவே விலக பண்ண வல்லமை உள்ளவர்தான் உனக்குள்ளே இருக்கிறார் என்று நிச்சயம் இருக்குமானால், எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இருக்கிறவர்கள் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, மௌனமா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு துதிக்காம இருக்க முடியாது, அவர்களால் தேவனை உயர்த்தாமல் இருக்க முடியாது. எத்தனை பேர் இந்த காலை ஆராதனையில் அறிக்கை செய்ய போறீங்க, எனக்குள்ளே இருப்பவரை கண்டு தடையாய் நிற்கிற எல்லா சமுத்திரமும் ஒன்றில் மாத்திரம் கவனமாயிருங்கள். எதில கவனமாயிருக்கணும்? அவர் தங்குகிற பரிசுத்த ஸ்தானமாய் இந்த யூதா காணப்படுகிறேனா என்பதில் மாத்திரம் கவனமாயிருக்கணும். அவர் தங்குகிற பரிசுத்த ஸ்தானமாய் நான் இருக்கிறேனா என்பதில் மாத்திரம் கவனமாயிருக்கணும். ஆமென். அவர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் பிரியப்படுகிறவர், அசுத்தத்தில் அவரால் வாழ முடியாது. எனவேதான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணி அவர்களை நடத்தி கொண்டு போனார். ஒன்றில் கவனமாயிருங்கள், முன்னே இருக்கிற சமுத்திரத்தை கண்டு கலங்காமல். அவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தானமா என் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை மட்டும் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருப்பதை, உங்களுக்கு முன்பாய் நிற்கிற சமுத்திரம் கண்டு
ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். என்னை கண்டால் சமுத்திரம் ஒதுங்காது. ஆனால் எனக்குள்ளே இருப்பவரை கண்டா இந்த சமுத்திரம் ஒதுங்கோ. இந்த சமுத்திரம் ஒதுங்கோ. கடல் கண்டு விலகி ஓடும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடல் கண்டு விலகி ஓடும். எந்த பிரச்சனைகளை கண்டு தயக்கத்தோடும் கலக்கத்தோடும் இந்த காரியம் எனக்கு பெரிய தடையா இருக்குது, என்னால் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியலையே, இந்த விஷயத்துல இப்படி ஒரு தடை வந்து நிற்கிறதே என்று எந்த சமுத்திரத்தை கண்டு நீங்கள் கலங்கி வந்திருக்கிறீர்களோ இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை பிடித்து அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே எனக்கு தெரியும்பா என்ன கண்டு இந்த தடை வந்து நகர கூட செய்யாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அதை விட இன்னொரு அறிவு உண்டு. ஆண்டவரே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். உம்மை கண்டு இந்த கடலுக்கு நிற்க முடியாது, இந்த சமுத்திரத்துக்கு நிற்க முடியாது, இந்த தடைகளுக்கு நிற்க முடியாது, இந்த பிரச்சனைக்கு நிற்க முடியாது, இந்த சத்துருக்களுக்கு நிற்க முடியாதப்பா, இவைகள் விலகி ஓடும். ஆண்டவரே ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஆமென் சொல்லுங்க. கடல் கண்டு விலகி ஓடும். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் தங்குகிற பரிசுத்த ஸ்தானமாய் உங்களை ஏற்படுத்தி கொடுங்கள்.